ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிலவ ஆண்டு மார்கழி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை, டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி. இன்று 12 ராசி நேயர்களுக்கும் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே திருப்தியாக இருக்கும். இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சற்று உங்களுடைய வார்த்தைகளில் தடுமாற்றத்தை கொடுத்தாலும் கூட இந்த நாள் அலுவலகம் மற்றும் குடும்பத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உங்களுடைய வார்த்தைகளில் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் பொது வாழ்க்கை, குடும்பம் அனைத்துமே சுபீட்சமாகவும் திருப்தியாகவும் இருக்கக்கூடும். இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரக்கார பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை. இன்று மேஷராசி அன்பர்கள் ஏகாதசி திதியாக இருப்பதனால் இன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்வது சிறப்பு. ரிஷபராசி அன்பர்கள், நாள் முழுவதுமே இன்று நல்ல ஒரு மனதில் நல்ல திடமும் ஆரோக்கியமும் வரக்கூடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்த குழப்பங்கள் தீரும். காலை நேரத்தில் உறவினர்களின் வருகையால் சற்று குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ரோகிணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இரு சக்கர வாகனங்களோ அல்லது 4 சக்கர வாகனங்களில் செல்லும் பொழுதோ சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இன்று ஒரு சிலருக்கு, கார்த்திகை நட்சத்திரக்கார பெண்களுக்கு குறிப்பாக, பிறந்த வீட்டில் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் இவர்களால் சிறு குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாலை நேரத்தில் பைரவர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவது, காலையில் குரு ஹோரையில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவது இன்றைய சிறப்பு பரிகாரங்கள். மிதுன ராசி அன்பர்கள், நாள் முழுவதுமே திருப்தியாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு மனதிற்கு சுகத்தை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் புதிதாக தொடங்கிய வியாபாரங்கள் நல்ல முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு மனதிற்கு நிம்மதியை தரும். நீண்ட நாட்களாக சந்திக்கவிருக்க நண்பர்கள் இன்று உங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரலாம். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியடையும். மாலை நேரத்தில் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு செல்வது, துளசி அர்ச்சனை செய்வது மனதிற்கு திருப்தி தரும். கடகராசி நேயர்கள், இன்றைய தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் யாவுமே மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். காலை நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், முயற்சிகள் இன்று உங்களுக்கு மன திருப்தி தருவது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக முயற்சித்த சில வேலைகள் இன்று கைகூடும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் உறவினர்களின் வருகை நன்மையை தரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் மனம் நிம்மதி பெறும். வியாபாரம் கைகூடும். நல்ல ஒரு உன்னதமான நாளாக இந்த நாள் அமையக்கூடும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகப் பெருமானை சென்று தரிசனம் செய்தால் நினைத்த காரியம் கைகூடும். வியாழக்கிழமையாக இருப்பதால் குரு பகவானினுடைய பிரார்த்தனையும் உங்களுக்கு மனதில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். சிம்மராசி நேயர்கள், எடுத்த எடுப்பில் சிம்மராசி நேயர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு ஜாக்பாட்டான நாள் என்று சொல்லலாம். நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த வியாபாரங்கள் மற்றும் தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் நிறைவேறும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை நேரத்தில் உறவினர்களின் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இவர்களால் இன்று உங்களுக்கு நன்மை உண்டு. சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. மனதிற்கு சிறு குழப்பங்கள் வரலாம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்றைய தினத்தில் சிம்மராசி நேயர்கள் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து மற்றும் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்ய இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு காலை நேரத்தில் நல்ல ஒரு பொழுதாகவும், இன்றைய தினத்தில் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் அனைவருக்குமே இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. பண விரயங்கள் ஏற்படாது. இன்றைய தினத்தில் வரவுகள் குறைவாக இருந்தாலும் விரயங்களும் குறைவாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்கள், இன்று விநாயகப் பெருமானை வழிபாடு சிறப்பு. ஆலயத்திற்கு பால் அபிஷேகம் செய்து விநாயகரை வழிபட இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்கள்,
சந்திர பகவான் இன்று துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த நாளில் நீங்கள் மன குழப்பம் இல்லாமல் தெளிவான சிந்தனையுடன் இருப்பது சிறப்பு. இரண்டாம் இடத்தில் செவ்வாய் கேது இருக்கிறார். ஆகவே உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள், கணவன், மனைவி மற்றும் குழந்தைகளிடத்தில் பேசும் பொழுது சற்று எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் பேசுவது சிறப்பு. குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருப்பதனால் சிறு குழப்பங்கள் வரலாம். இன்றைய தினத்தில் உங்களுடைய நண்பர்களிடத்திலேயோ அல்லது உறவினர்களிடத்திலேயோ ஆலோசனைகளை பெற்று அதற்கு ஏற்றாற்போல் குடும்பத்தில் நீங்கள் பேசுவதனால் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். நரசிம்மரை பிரார்த்தனை செய்வது சிறப்பு. ஆலயத்திற்கு சென்று நரசிம்மருக்கு தீபம் ஏற்றுவது, அபிஷேகம் செய்வது இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும். விருச்சிக ராசி நேயர்கள், ராசியில் செவ்வாய் கேத்து இருப்பதனால் இன்றைய நாளில் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உஷ்ணத்தினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவானுக்கான பிரார்த்தனை, ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்வது சிறப்பு. விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வெள்ளம் தானம் செய்ய இந்த நாளில் கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தனுசு ராசி நேயர்கள், பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சிறு சலசலப்புகள் ஏற்படலாம். காலை நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு உற்சாகத்தையும் நல்ல ஒரு மலர்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். இன்று உடலில் சோம்பேறித்தனம் இல்லாமல் நல்ல ஒரு தேக ஆரோக்கியமும் சௌக்கியத்திற்கும் இந்த நாளில் காலை நேரத்தில் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து துளசி அர்ச்சனை செய்ய இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும். இன்று பைரவரினுடைய பிரார்த்தனையும் உங்களுக்கு கை கொடுக்கும். மகர ராசி நேயர்கள், திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். இந்த நாளில் மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, கவனம் தேவை. திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளாலோ அல்லது உறவினர்களாலோ இன்று செலவுகள் இருக்கும், கவனம் தேவை. இன்று மகர ராசி அன்பர்கள், வியாழக்கிழமை குருவாரத்தில் குரு கோரையில் தீபம் ஏற்ற இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்கள், பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும். பகல் நேரத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளினால் தேவையில்லாத பிரச்சனைகளும் இவர்களினுடைய வருகை உங்களுக்கு இல்லத்தில் குடும்பம் சம்பந்த சொத்து விவகாரங்களில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஆகவே இந்த நாளில் இவற்றை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மன நிம்மதி இருக்கும். மாலை நேரத்தில் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவது மற்றும் ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் செய்வது இன்று சிறப்பு பரிகாரமாகும். மீனராசி நேயர்கள், எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் இன்று நல்லபடியாக முடிவடையும். இன்றைய தினத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மாலை நேரத்தில் சிவன் ஆலயத்திற்கு சென்று அரிசி தானம் செய்வது இன்று சிறப்பு பரிகாரமாகும். பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கை தேவை. ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய பிரயாணங்கள் இன்று காத்திருக்கிறது. கவனமாகவும் இன்றைய பிரயாணத்தில் உங்களுக்கு மன நிறைவும் திருப்தியும் கிடைப்பதற்கு விநாயக பெருமானை வணங்கிவிட்டு செல்வது சிறப்பு. 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளில் இறைவனின் அனுகிரகத்தோடு இந்த நாள் நல்ல நாளாக அமைய நாம் இறைவனை பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.